Start. மோஸ்ட் லிசன் டு சாங் என்னோட ஸ்பாட்டிஃபை ராப்பில் இந்த வருஷம் நான் 250 தடவை இந்த பாட்டு கேட்டிருக்கேன். இந்த பாட்டு பேர் சூத் சேர், டெடிக்கேட்டட் டு ஆன் சூசி பை பக்கெட் ஹெட். அதான், எஸ் நிறைய பேர் அவளாக கேட்டிருந்தீங்க இந்த எபிசோட் பக்கெட் ஹெட்காக. பக்கெட் ஹெட், அதாவது அவரோட பேர் பிரையன் பேட்ரிக் கேரல். ஒரு அமெரிக்கன் டிஸ்னிலேண்ட் கிட்ட வாழ்ந்ததால் அவரோட வாழ்க்கை வந்து ஃபுல்லாக இன்ட்ரோவர்ட்டடாக புக்ஸு, டாய்ஸு அண்ட் டிஸ்னிலேண்ட் கிட்ட ஃபுல்லாக அது செலிப்ரேட் பண்ணது. அதுக்கப்புறம் 12 வயசில் கிட்டார் கற்றுக்க ஆரம்பித்தார். அவருடைய பயங்கரமான இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஜோ சாட்ரியானி, ஸ்டீவ் வை, இங்குவி மாம்ஸ்டீன். ஸோ அவர் இங்குவி மாம்ஸ்டீன்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கர டெக்னிக்கலாக இதுவாக வாசித்த ஒரு ஆள். ரொம்ப பெரிய ஆட்கள் மைக்கேல் ஜாக்சன் அந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப அவருக்கு இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தவங்க. பக்கெட் ஹெட்டு அப்படின்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் அவர் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடு, லைவாக வாசிக்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் வீட்டிலையே நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து வாசிக்கிற மாதிரி வராது அப்படின்ற ஒரு இது. ஸோ ஒரு நாளைக்கு கேஎஃப்சி பக்கெட் இது பண்ணிகிட்டு இருந்தப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கேஎஃப்சி பக்கெட் இருந்தது, கேஎஃப்சி பக்கெட்டு ஒரு மாஸ்க்கை மட்டும் மாட்டிட்டு மிரரில் போய் பார்த்துட்டு, ஓகே இதுதான் பக்கெட் ஹெட், இதுதான் எனக்கு இருக்கிற ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ஷோஸ்லேயும் அந்த ஒரு பேர் அந்த ஒரு பிராண்ட் ஆக்கிட்டு வாசிக்க ஆரம்பித்தார் பக்கெட் ஹெட்ன்ற பேரில். ஸோ அதுதான் பக்கெட் ஹெட். இந்த பாட்டு கேட்டிங்க, சூத் சேயர், டெடிக்கேட்டட் டு ஆண்ட் சூசி அப்படின்னு சொல்லி. சூத் சேயர் அப்படின்னா ஃப்யூச்சரை பார்க்கக்கூடிய ஆள். அவனோட ஆண்ட் சூசி தான் வந்து இவங்க இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு கிட்டார் கிளாஸஸ்க்கு கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணி, பால் கில்பர்ட், அவங்களோட பால் கில்பர்ட் அப்படின்றவர் ரொம்ப ஃபேமஸ் மியூசிஷியன், ரொம்ப பயங்கரமான கிட்டாரிஸ்ட். ஸோ அவர்கிட்ட இவர் கற்றுக்கிட்டார் கொஞ்ச நாள். ஸோ பால் கில்பர்ட் வீட்டிலலாம் போய் இறக்கி விட்டு அதெல்லாம் வந்தவங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் கிட்டாரும் அவங்க அவங்க தான் கிஃப்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காலத்துலேயே நான் வந்து நல்ல கிட்டாரிஸ்ட்டாக வருவேன் அப்படின்றது அந்த ஃப்யூச்சரை பார்த்த எங்கள் ஆண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்ட்டுக்காக ஒரு பாட்டை இது பண்ணார். அதான் சூத் சேயர், டெடிக்கேட்டட் டு ஆண்ட் சூசி. மெயினாக இந்த பாட்டு அவங்க ஆண்ட்டுக்கு ஏன் சொன்னாங்கன்னா, கொடுத்தாருன்னா அந்த பாயிண்டில் அவங்க ஆண்ட்டுக்கு வந்து ஏதோ கேன்சர் ஏதோ வந்தது. அதனால் அவருக்கு வந்து தனக்கு ஹெல்ப் பண்ணவங்க, தனக்கு ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸு, அந்த மாதிரி தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவர் ஏதாவது செய்யணும், ஏதாவது காமிக்கணும் அப்படின்றது மியூசிக்கலாக ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறதுனால டெடிக்கேட்டட் டு ஆண்ட் சூசின்ற இந்த பாட்டுக்கு வந்துச்சு. அவங்க ஆண்ட் வந்து லேட்டராக இறந்து போயிட்டதப்போ அதுக்கு இன்னொரு பாட்டு இருக்குது, செயில் ஆன் சூத் சேயர் இன் மெமரி ஆஃப் ஆண்ட் சூசி அப்படின்னு இருக்கும். இந்த பாட்டு அந்த பாட்டு ரெண்டு சேர்த்து கேட்டிங்கன்னா தன்னோட ஆண்ட்டுக்கு என்ன இமோஷன்ஸ் கொண்டு வராரு அப்படின்றது அந்த பாட்டில் கன்வே ஆகும். பக்கெட் ஹெட்டோட மியூசிக் எப்படின்னா அம்பியண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப மைல்டாகவும் இருக்கும், அண்ட் சம்டைம்ஸ் ஹெவியாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் ரொம்ப டெக்னிக்கலாகவும் வாசிப்பார். ரொம்ப வேரியடான ஜானர்ஸ், அவாண்ட் கார்ட், எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னா அதுக்கு மீனிங் பக்கெட் ஹெட் தான் அப்படின்னு சொல்லுவேன். பக்கெட் ஹெட் வந்து கன்ஸ் அண்ட் ரோசஸ் அப்படின்ற பேண்டு, ரொம்ப ஃபேமஸான பேண்ட் உங்களுக்கு தெரியும். கன்ஸ் அண்ட் ரோசஸ்க்கு ஒரு 4 வருஷம் 2000 to 2004 வாசிச்சிருக்காரு. அதில் சைனீஸ் டெமோக்ரஸி அப்படின்ற ஆல்பமில் அவரோட கிட்டார் ஒர்க் இருந்திருக்கு. பட் கன்ஸ் அண்ட் ரோசஸில் அவரை வந்து ரொம்ப பயங்கரமாக இமோஷன் ஜாஸ்தி இல்லாத ஆள், ஃபீல் கம்மியாக இருக்கிற ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அவருடைய சோலோ ஒர்க்ஸ் கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே பி த ஜட்ஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பக்கெட் ஹெட் மாதிரி டெக்னிக்காலிட்டியும் இருந்து ஃபீலும் இருந்து பயங்கரமாக வாசிக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவர் ஸ்டேஜில் வாசிக்கிறப்போ நிறையா எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் பண்ணுவார். அதாவது ஒரு கையில் கிட்டார் வாசிச்சு ஒரு கையில் நன்சாக் வாசிக்கிறது, நன்சாக்கில் இது பண்ணுறது, அண்ட் சும்மா ரோபோ டான்ஸிங் மாதிரி பண்ணுறது, அது மாதிரிலாம் ஸ்டேஜில் நிறைய பண்ணுவார். அவருடைய ஸ்டேஜ் பிளேயிங் லைவ் ஷோஸ் அப்படின்றது கொஞ்சம் கவுண்ட் வந்து கம்மி கம்பேர்ட் டு அதர் ஆர்டிஸ்ட்ஸு. ஏன்னா அவர் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டட் தான், ரொம்ப செலக்டிவாக தான் ஷோஸ் வாசிப்பார். ஆனால்
அவர் எழுதின மியூசிக்குன்னா சும்மா நம்ம கெஸ் பண்ணி பார்த்துருப்போம். நானே பக்கெட் ஹெட் கேட்க ஆரம்பிக்கிறப்போ ஓகே என்ன வரட்டும், ஒரு 10 ஆல்பம் 12 ஆல்பம் இருக்கும், இஞ்சி போனால் 20-30 இருக்கும் அப்படின்னு பார்த்தா உள்ளே தோண்டி பார்த்தா தோண்ட தோண்ட போய்கிட்டே இருக்கு. 320 ஸ்டூடியோ ஆல்பம் வச்சுருக்காரு, 4 சோலோ ரிலீஸ்னு நினைக்கிறேன். அதுக்கு தவிர நிறைய இன்னும் எழுதிட்டு இருக்காரு. கடைசியாக அவர் எழுதுனது 2020 எல்லாரும் பேண்டமிக்ல அடிச்சிருந்தப்போ கரெக்டாக எல்லாருக்கும் தேவையான ஒரு இதுன்ற மாதிரி ஹீலிங் இன்சைட் அவுட் சைட் எவ்ரி சைட் அப்படின்றது அதுதான் ஆல்பம் பேர். அது கேட்டு பாருங்கள், அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது உண்மையிலே பக்கெட் ஹெட்டோட மியூசிக் கேட்டால் ஒரு மாதிரி தெரப்யூட்டிக்காக இருக்கும். நமக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது இருந்திருக்கும், சும்மா பக்கெட் ஹெட் மியூசிக் மட்டும் கேட்டு கண்ணை மூடனா அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகி உண்மையிலே ஹீலான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ பக்கெட் ஹெட் அவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்கக்கூடிய ஆள். அவருடைய சாங்ஸ் எல்லாமே வந்து அவருடைய பேரண்ட்ஸை பற்றி, அவரோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு பற்றி. ஏன் அவர் வந்து கரியரில் கிட்டார் கற்றுக்க ஆரம்பித்தது ஒரு வயசான தாத்தாட்ட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பால் கில்பர்ட் அவங்க ஆண்ட் கூட்டு போனது இது பண்ணது, ஆண்ட் சூசி பற்றி நான் சொன்ன கதை அதெல்லாம் இருக்குது, அவர் கோட் பண்ணுற இன்ஃப்ளூயன்சஸ் அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு ஐ திங்க் 2003 நினைக்கிறேன் அந்த வருஷத்தில் அவர் கிட்டார் பயங்கரமாக ஃபுல்லாக ப்ரொஃபஷனலாக உள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி அவருடைய டீச்சர்ஸை தேங்க் பண்ணணுன்றதுக்காக ஒரு கான்சர்ட் பண்ணார். அவ்வளோ ஒரு ஹோல்சமான ஒரு ஆள் பக்கெட் ஹெட். அவருடைய பாட்டு எல்லாமே அவருடைய கேரக்டர், அவருடைய பர்சனாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஐ லவ் மை பேரண்ட்ஸ் அண்ட் ஓ முக்கியமாக ஐ லவ் மை பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறப்ப ஞாபகம் வருது. பக்கெட் ஹெட்டுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக, மற்ற ஆர்டிஸ்ட்க்கும் உண்டு பட் பக்கெட் ஹெட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்பாட்டிஃபைல நிறைய உண்டு. அந்த ஸ்பாட்டிஃபை தாண்டியும் யூடியூப்பில் அவரோட மியூசிக் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் அது வெரி ஸ்பெசிஃபிக் டு யூடியூப் அண்ட் அவரோட இது மட்டும்தான். மனுஷன் வந்து பயங்கரமாக கிட்டார் வாசிச்சு இது பண்ணவர் சஃபர்ஸ் ஃப்ரம் ஹார்ட் அரித்மியா. அரித்மியானா பல்ஸில் இல்லாமல் கொஞ்சம் ஆஃப் ரிதம் பீட் ஆகும் ஹார்ட். ஸோ அது ரொம்ப லிவிங் கண்டிஷன்ஸ்க்கே ரொம்ப ஹசார்டஸான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு கார்டியாக் அப்டேஷன் ஒரு விஷயம் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் மெடிசன்ஸ் அது இதுன்னு வச்சு ஹீஸ் ஜஸ்ட் கோயிங் ஆன். அவர்கிட்ட இன்டர்வியூவில் கேட்டால் சொல்லுவார், ஐ டோன்ட் நோ ஐ மை டே எனி டே அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எனக்கு தான் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூட நினைக்கணுன்ற அவசியமே இல்லை. சம் ஆஃப் இஸ் மியூசிக் வந்து buckethead.com அவரோட சைட் இருக்குது. சைட்டில் அப்படியே சாங்ஸ் எல்லாம் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் வந்து லைக் ஃப்ரீ ஃபார் டிஜிட்டல் டவுன்லோட், ஃப்ரீ 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 ஃப்ரீன்னு இருக்கும். அதாவது எனக்கு மியூசிக் மூலயமா காசு வரணும் இது வரணும் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் பேஷன், ஃபுல் ஃப்ளெஷ்டாக பேஷனுக்காக பண்ணக்கூடியாரு. சம் சாங்ஸ் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் பட் மோஸ்ட் ஆஃப் இட் அவர் ஹி ஹாஸ் இட் ஃபார் ஃப்ரீ தான். அவர் இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போயிட்டு ரீசெண்டாக 10 கிட்டார் வந்து திருடியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் எல்லாருக்கும் இது பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆள்கிட்ட போய் 10 கிட்டார் திருடியிருக்காங்க. இந்த மாதிரி கிட்டார் இதுக்கு க்ளோஸாக இருக்கிற கிட்டாராவது எனக்கு வேணும், ஸ்டூடியோவுக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி. ரொம்ப ஹார்ட்ஃபில்ட்டாக எழுதின ஆல்பம் வந்து கோல்மா அப்படின்னு சொல்லலாம். அவங்க அம்மாவுக்கு கோலன் கேன்சர் வந்தப்போ அதுக்காக டெடிக்கேட் பண்ணி எழுதுனாதான் கோல், COLM. அதில் ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டும் பயங்கரமாக இருக்கும். கண்ணை மூடிட்டு உட்காந்து பக்கெட் ஹெட் கேட்டால் நான் சொன்ன மாதிரி தான் ஆழ்ந்த சிந்தனையில் உங்களை உட்கார வைக்கும். அது வந்து அந்த மாதிரி மியூசிக் வந்து ரொம்ப கம்மி இந்த உலகத்தில். சொல்லலாம் சும்மா ஜாலிக்கு பாட்டு கேட்டு போகிறோம், அதுக்கு வேறு பர்பஸ்க்கு கேட்குறோன்றது. இது லிரிக்ஸ் கூட இல்லாமல் வெறும் மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றப்போ பக்கெட் ஹெட் அவ்வளோ இது பண்ணியிருக்காரு. லிரிக்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக எழுதியிருக்காரு. ஆனால் இல்லை, ஒரே ஒரு ஆல்பம் பக்கெட் ஹெட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் ஆஃப் அ டவுனுடைய வோக்கலிஸ்ட் சர்ஜ் டன்கின் அவர் அப்புறம் இன்னொரு ஒரு சில ஸ்பெஷல் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு வோக்கல்ஸ் வச்சும் எழுதியிருக்காரு ஒரு சில சாங்ஸ். அதுவுமே நல்லாயிருக்கும். பாட்டு தான் ஃபார் மாம் அப்படின்ற பாட்டு, அவங்க அம்மாவுக்காக மெயினாக எழுதுனது. அது தவிர இந்த பாட்டு தான் லோன் சேல் பக். தனியாக ஓரமாக உட்காந்து யோசித்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் கொடுக்குறது இந்த பாட்டு. ஸோ பக்கெட் ஹெட் இது தவிர நிறைய மூவிஸ்க்கு மியூசிக் இதுவும் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ சா 2 படத்தில்
மார்டல் காம்பேட், மார்டல் காம்பேட் அனையலேஷன், மைட்டி மார்ஃபின் பவர் ரேஞ்சர்ஸ் படம் ஒன்று வந்துச்சு, அதில் ஃபயர் பேர்ட்னு ஒரு பாட்டு, அதுலேயும் ப்ளே பண்ணியிருக்கேன். எல்லா ஒரு ஆல்ரவுண்டடாக நல்ல ஒரு கிட்டாரிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ பேச முடியும் அப்படின்றது ஒரு இது இருக்குது. பக்கெட் ஹெட் பற்றி வேறு டிஸ்கஷன்ஸும் நம்ம பேசலாம் தனியாக. அண்ட் பக்கெட் ஹெட்டோடைய என்னுடைய பிக்ஸ் இங்கே பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸ்பாட்டிஃபை மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயும் ஒரு பிளேலிஸ்ட் எடுத்து போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓ, நெக்ஸ்ட் அடுத்த ரெக்கார்ட் பாக்ஸ் எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூஸ் டு ஸ்டார்ட் அப் தீக்ஷன்.